ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் எம்மி ஹெல்த்தி டேஸ்டியான ஒரு ஃப்ரூட் கேக் ப்ளம் கேக் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லா இவ்வளோ தான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் இது மாதிரி கரெக்டாக எடுங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் பேசிக் அதாவது கேக் என்னோட கேக்ஸ் எல்லாமே அதை நான் பண்ணுற பே கேக்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு கேக் ரெசிபி போட்டிருக்கேன் ப்ளஸ் என்னெல்லாம் திங்ஸ் வேணும்னு தனியாக போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் அதை செக் பண்ணிக்கலாம் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கு சுகர் ஆட் பண்ணல ஓகேவா நான் இப்போது ஒரு டூ டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வீட் ஃப்ளோருக்கு ஒரு ஃபிஃப்டீன் டென் டு ஃபிஃப்டீன் டேட்ஸ் எடுத்து அதை சூடு தண்ணியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே ஓகேங்களா இப்போது ஹண்ட்ரட் இப்போ ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு டூ டொண்ட்டி ஃபைவ் கிராம்ஸு ஒரு டூ பிஞ்சஸ் பேக்கிங் சோடா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு நட்மக் பவுடர் இல்லை ஸ்பைஸ் பவுடர் சொல்லுவாங்க நம்ம ஃப்ரூட் கேக் இல்லை ப்ளம் கேக் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது அதுக்கப்புறம் பேக்கிங் பவுட்ரு போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் எயிட்டி கிராம்ஸ் மில்க் பவுடர் எயிட்டி கிராம்ஸ் வெஜிடபிள் ஆயில் ஓகேங்களா அதை விட்டு திருப்பி எயிட்டி கிராம்ஸ் நம்ம டேட் சிரப் இருக்குது இல்லையா டேட்ஸ் நம்ம ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஃப்ளாக் சீட்ஸ் உங்களுக்கு இந்த டைமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ளாக் சீட்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸுக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ளாக் சீட்ஸ் ஓகேவா இப்போது நம்ம ஃப்ளார் ப்ளஸ் ஃப்ளார் மிக்ஸ் இருக்குது லிக்விட் மிக்ஸ் இருக்குது இதை மூணுமே மூணாக சாரி இந்த ரெண்டுமே மூணாக பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃப்ளார் ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட் லிக்விட் மிக்ஸ் ஆட் பண்ணணும் நல்லாவே அதாவது த்ரீ டைம்ஸ் டூ ஃபைவ் டைம்ஸ் கட் அண்ட் ஃபோல்டு தான் பண்ணணும் த்ரீ டைம்ஸும் போட்டதுக்கப்புறம் அதான் லாஸ்ட்டு ஃப்ளவர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்ட்டு மிக்ஸும் ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிக்கும் போது நம்ம லிக்யூட்டில் ஆட் பண்ணலன்னா ஃப்ளாக் சீட்ஸ் இந்த டைம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் டைம்ஸ் டூ செவன் டைம்ஸ் கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணுங்கள் ரொம்ப மிக்சர் திக்காக இருந்துச்சுன்னா நம்ம டேட் சிரப் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அதை நீங்கள் ஆட் பண்ணணும் இல்லை டேட் சிரப் ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்கள் ஆட் பண்ணணும் ஓகேவா நான் ஃபஸ்ட் அதாவது லாஸ்ட்டு ஒரு கிறிஸ்மஸ் கேக் ப்ளம் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் போட்டிருக்கேன் அதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாமே சோக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு ஆரஞ்சு ஜூஸில் நம்ம கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஃப்ரூட் சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஃபஸ்ட்டு விட்டு நீங்கள் த்ரீ டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் கட் அண்ட் ஃபோல்ட் அதுக்கப்புறம் ஜஸ்ட் வச்சு ஒரு ஃபைவ் டைம்ஸ் மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப ஹெவியாகவோ திக்காவோ நீங்கள் பண்ணக்கூடாது அது கரெக்டாக மிக்ஸ் ஆகும் நீங்கள் ரொம்ப ஹெவியாக பண்ணீங்கன்னா இதுதான் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு மட்டும் தான் டூ டேபிள் ஸ்பூன் அளவு தான் லாஸ்ட் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும் ஜாஸ்தி ஆகக்கூடாது நான் இப்போது நம்ம நார்மல் ஷாப்பில் எல்லாம் வாங்க கிடைக்கும் இல்லையா பேக்கிங் பேப்பர் அந்த போர்டில் அது தான் வாங்கியிருக்கேன் ஜஸ்ட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் நான் இதில் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன் அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸு உங்களுக்கு நட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் ஒன்று போட வேண்டியது லெமன் செஸ் டார் ஆரஞ்சு செஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் நான் மேலே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதை நீங்கள் பேட்ரு கூட மிக்ஸ் பண்ணணும் அந்த வீடியோ வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு அதுக்காக தான் நான் உங்களுக்கு மேலே இது போட்டு காமிச்சேன் ஆரஞ்சு செஸ்டார் லெமன் செஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணணும் இப்போ கேக் சூப்பராக பேட் ஆகிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்கு வீட் ஃப்ளோரில் பண்ண கேக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட் கூட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வீட் ஃப்ளோரில் தான் செஞ்சுருக்கோம் நோ ஜாகிரி நோ பட்டர் நோ சுகர் ஸோ ப்ளீஸ் இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் ஹெல்த்தி இருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்